ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஹைஃபை ஹாலிவுட். இந்த வீடியோவில் டாப் 10 பெஸ்ட் ஸ்கைஃபை மூவிஸை பற்றி பார்க்கலாம். இந்த மூவிஸ் எல்லாத்துலேயுமே டெக்னாலஜியை வேறு லெவலில் காட்டியிருக்காங்க. படத்தோட கான்செப்டும் அட்டகாசமாக இருக்குது. லிஸ்ட்டில் சொல்லியிருக்க 10 மூவிஸுமே தமிழ்டப்பில் அவைலபிளாக இருக்குது. நம்மளோட செகண்ட் சேனல் ஹாலிவுட் ஸ்பாட்டில் இங்கிலீஷில் இருக்க மூவிஸ் எல்லாத்தையும் தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். அந்த சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க கைஸ். சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் மூவிஸோட அப்டேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்பர் 10 ரெப்ளிகாஸ். 2018 இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஹீரோ கியானு ரீவ்ஸ் ஒரு சயின்டிஸ்ட். ஹீரோட ஃபேமிலி கூட காரில் போயிட்டு இருக்கப்ப பயங்கரமாக ஆக்சிடென்ட் ஆகுது. இந்த ஆக்சிடெண்ட்டில் ஹீரோட ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே இறந்து போயிடுறாங்க. குடும்பத்தில் இருக்கவங்களோட இழப்பை தாங்க முடியாத ஹீரோ அவங்கள எப்படியாவது உயிரோட கொண்டு வரணும்னு முடிவு பண்ணுறாரு. குளோனிங் மூலமாக இறந்து போனவங்கள உயிரோட ஹீரோ கொண்டு வர்றாரு. இவங்களோட எல்லா மெமரிஸையும் டெக்னாலஜி மூலமாக மூளைக்குள்ள உட்செலுத்துறாரு. இதுக்கப்புறம் வில்லனால் ஹீரோட குடும்பத்துக்கு ஏற்படுற ஆபத்து, அதை ஹீரோ அவர் கண்டுபிடிச்ச டெக்னாலஜி மூலமாக எப்படி சால்வ் பண்ணுறாரு, இதெல்லாம் தான் இந்த படத்தோட ஸ்டோரி. படத்தோட கான்செப்ட் சூப்பராக இருக்கும். இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங்ஸ் 5.4. நம்பர் 9 த காலனி. 2013 இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. குளோபல் வார்மிங்னாலையும் பருவ மாற்றத்தாலையும் பூமி அழிவை நோக்கி போயிட்டு இருக்கு. இந்த பருவநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்த மனிதர்கள் ஒரு பெரிய இயந்திரத்தை உருவாக்குறாங்க. ஒரு கட்டத்தில் பூமியில் பனிப்பொழிவு அதிகமாகுது. அந்த எந்திரங்களும் பனிப்பொழிவால் செயலிழந்து போயிருச்சு. இப்போ உலகம் மொத்தமும் பனியால் மூடப்பட்டிருக்கு. கடும் குளிர தாங்க முடியாத மக்கள் ஒவ்வொரு காலனியும் அமைச்சு பனிக்கடியில் தங்களோட வாழ்க்கை முறையை வாழ ஆரம்பிக்கிறாங்க. இது மாதிரி ஒரு காலனியை சேர்ந்த மக்கள் பனிக்கடியில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பக்கத்தில் இருக்க காலனியை கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் அங்கிருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. ஸோ அந்த காலனியில் இருக்கவங்களுக்கு என்னாச்சுன்னு பார்க்குறக்காக ஒரு 3 பேர் இங்கிருந்து அந்த காலனிக்கு கிளம்புறாங்க. அந்த காலனிக்கு போன இவங்க ஒரு பெரிய ஆபத்தில் மாட்டிக்கிறாங்க. அது என்ன ஆபத்து, அதுலேருந்து இவங்க தப்பிச்சாங்களா இல்லையாங்கிறத இந்த படத்தோட ஸ்டோரி. படம் சூப்பராக இருக்குது. இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங்ஸ் 5.3. நம்பர் 8 24 ஹார்ஸ் டூ லைவ். 2017 இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஹீரோ ஒரு கான்ட்ராக்ட் கில்லர், ஒரு அசஸின் கம்பெனி கீழே தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோவுக்கு ஒரு வேலை வந்திருக்கு, இன்டர்போல் கிட்ட இருக்க ஒரு விட்னஸை கொல்லணும். இதை முடிச்சா 2 மில்லியன் பணம் கிடைக்கும். ஸோ அந்த வேலையை முடிக்கிறதுக்காக ஹீரோ கிளம்புறாரு. அங்கே போன இடத்துல ஹீரோவை போட்டு தள்ளிடுறாங்க. இறந்து போன ஹீரோவை அவர் ஒர்க் பண்ண அசாசின் கம்பெனி திரும்பவும் உயிர்ப்பளிக்க வச்சு அந்த விட்னஸ் யார் அவனை பற்றின டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறாங்க. பட் ஹீரோவுக்கு பழைய விஷயங்கள் எதுவுமே ஞாபகத்திலே இல்லை. ஸோ ஹீரோவை கொல்ல ட்ரை பண்ணுறாங்க. ஹீரோ அங்கிருந்து தப்பிச்சிடுறாரு. ஹீரோட கையில் பார்த்தா ஒரு டைமர் ஓடிட்டுருக்கு. அந்த டைமர் மட்டும் நின்றுச்சுன்னா ஹீரோட ஜோலியும் முடிஞ்சு போயிடும். ஹீரோக்கு இன்னும் 24 hours தான் இருக்குது. ஹீரோ இதுக்கப்புறம் என்ன ஆனார், பொழைச்சாரா இல்லையா, இதுதான் இந்த படத்தோட ஸ்டோரி. ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங்ஸ் 5.8. நம்பர் 7 பம்பிள்பி. 2018 இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. சைபர்ட்ரானில் சிவில் வார் நடந்துட்டுருக்கு. அங்கே டிசெப்டிகான்ஸோட அட்டாக்கை எதிர்கொள்ள முடியாமல் உருமாறும் வேட்டையர்களான நம்ம ஆட்டோபாட்ஸ் வேறு வேறு பிளானெட்டுக்கு அடைக்கலம் தேடி போயிடுறாங்க. இந்த ஆட்டோபாட்ஸில் பம்பிள்பி மட்டும் பூமிக்கு வந்திருக்கு. ஒரு பழைய காரை ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி ஹீரோயின் கைக்கு கிடைக்குது. ஹீரோயினும் பம்பிள்பியும் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆகிறாங்க. பூமியில் இருக்க பம்பிள்பியை தேடிட்டு டிசெப்டிகான்ஸோட ரோபோட்ஸ் பூமிக்கு வருது. பம்பிள்பி டிசெப்டிகான்ஸை எப்படி எதிர்க்குது, பூமியில் பம்பிள்பிக்கு ஏற்படுற ஆபத்துகள், இதெல்லாம் தான் இந்த படத்தோட ஸ்டோரி. ஜான்சினா இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் படத்தோட சேம் ஸ்டோரி தான். ஹீரோவுக்கு பதிலாக ஹீரோயினை போட்டிருக்காங்க. வேறு பெருசாக எந்த மாற்றமும் இருக்காது. இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங் 6.7. நம்பர் 6 டைவர்ஜென்ட் சீரீஸ். ஒரு பெரிய யுத்தம் நடக்குது. இந்த யுத்தத்தில் உலகத்தில் இருக்க முக்கால்வாசி மக்கள் இறந்து போயிடுறாங்க. தப்பிச்ச மக்கள் எல்லாருமே ஒரு அரசாங்கத்தை உருவாக்குறாங்க. இங்கே மக்கள் 5 வகையாக பிரிக்கப்பட்டு வாழ்க்கை முறையை வாழ்ந்துட்டுருக்காங்க. ஹீரோட ஃபேமிலி ஒரு பிரிவில் இருக்காங்க. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா இந்த 5 பிரிவில் எந்த பிரிவில் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். இதை கண்டிப்பாக பண்ணியே ஆகணும், இதுதான் இங்கே ரூல்ஸ். ஹீரோயினுக்கும் அந்த ஸ்டேஜ் வருது. ஹீரோயின் தன்னோட ஃபேமிலிக்கு சம்மந்தம் இல்லாமல் டான்ட்லெஸ்னு சொல்கிற ஒரு பிரிவில் போய் ஜாயின் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் நடக்க போகிற விஷயங்கள், வில்லியால் ஏற்படுற பெரும் பிரச்சனை, இதெல்லாம் தான் இந்த படத்தோட ஸ்டோரி. இந்த படத்தோட ஸ்டோரியை க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. படம் பார்த்தா தான் உங்களுக்கு கிளியராக புரியும். செம்மையான ஸ்கைஃபை மூவி. டோட்டலாக இந்த படம் 3 பார்ட்டாக ரிலீஸ் ஆயிருக்கு. 3 அட்டகாசமாக இருக்குது. இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங் 6.7. நம்பர் 5 ரெடிக். 2013 இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஹீரோ நெக்ரோமாகஸ்னு சொல்லக்கூடிய இனத்துக்கு அரசராக இருக்காரு. ஹீரோ கிட்ட அவரோட தளபதி உங்களோட சொந்த கிரகத்தை கண்டுபிடிச்சோன்னு சொல்லி ஹீரோவை கூட்டிட்டு போய் அங்கே வச்சு ஹீரோவை கொலை பண்ண ட்ரை பண்ணுறானுங்க. பட் ஹீரோ எப்படியும் தப்பிச்சிடறாரு. அந்த கிரகத்தில் இருக்க கொடூரமான ஏலியன்ஸ்களோட தினமும் போராடிட்டு இருக்காரு. இதே டைமில் ஹீரோட தலையை கொண்டு வரானுக்கும் ஒரு பெரிய அமௌண்ட் பவுண்டியை வச்சிருக்கானுங்க. ஸோ ஹீரோவை கொல்றதுக்காக ஒரு கும்பல் வந்து இறங்கியிருக்கானுங்க. ஹீரோ அவனுங்களை எப்படி காலி பண்ணுறாரு, இந்த பிளானெட்டில் இருக்க ஏலியன்ஸை எப்படி சமாளிக்கிறாரு, இதெல்லாம் தான் இந்த படத்தோட ஸ்டோரி. விண்டீசல் வேறு லெவலில் கெத்து கட்டியிருப்பார். அட்டகாசமான படம். இந்த படம் வந்து ரெட்டிக் படத்தோட செகண்ட் பார்ட். ஃபர்ஸ்ட் பார்ட்டோட லிங்க்கையும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங் 6.4.
நம்பர் 4 லூசி 2014ல் இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஃப்ரெண்டுக்கு பதிலாக சூட் கேஸை கொடுக்க போன இடத்துல அங்கிருந்த ரவுடி பயலுக ஹீரோயினை பிடிச்சி அவங்க வயிற்றுக்குள்ள பவர்ஃபுல்லான ட்ரக்கை வச்சு தைச்சு விட்டுறானுங்க. அந்த ட்ரக்ஸ்லேருந்து ஒரு பாக்கெட் லீக் ஆகி ஹீரோயினோட உடம்புக்குள்ள கலக்க ஆரம்பிக்குது. இந்த ட்ரக்ஸ்னால ஹீரோயினுக்கு எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுற பவர் கிடைக்குது. மனிதனால அவனோட மூளையை நார்மலாக 20% தான் செயல்திறனை அதிகரிக்க முடியும். அதுவே 100% யூஸ் பண்ணால் என்ன ஆகும் அப்படிங்கிறதா இந்த படத்தோட ஸ்டோரி. கார்லட் ஜான்சன் நடித்த செம்மையான ஸ்கைஃபை மூவி. படம் அட்டகாசமாக இருக்குது. இந்த மூவி IMDb rating 6.4. நம்பர் 3 ஒப்ளிவியன். 2013ல் இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸ்டோரி என்னென்னா, ஏலியன்கள் பூமி மேலே படையெடுக்குது. இந்த ஏலியன்ஸ் கூட நடந்த போரில் பூமி மனிதர்கள் வாழ தகுதியற்ற இடமா மாறிடுச்சு. பூமியில் இன்னும் மீதி இருக்க ஏலியன்களை ஆயுதங்கள் பொருத்திய ட்ரோன்ஸ் மூலமாக கண்காணித்து அழிச்சிட்டு இருக்காங்க. இந்த ட்ரோன்ஸ் வந்து ரிப்பேர் ஆகிட்டா அதை சரி செஞ்சு திரும்பவும் பறக்க வைக்கிற வேலையை தான் ஹீரோவும் விக்டோரியாங்கிற ஒரு லேடியும் செஞ்சிட்ருக்காங்க. ஒரு இடத்துல ட்ரோன் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு ஹீரோ அந்த ட்ரோனை ரிப்பேர் பண்ண போகிறாரு. அதுக்கப்புறம் என்னெல்லாம் ட்விஸ்ட் நடக்குது அப்படிங்கிறதா இந்த படத்தோட ஸ்டோரி. இந்த படத்தோட ஸ்டோரி சொல்லணும்னா முழு கதையும் சொல்லணும். படம் சூப்பராக இருக்குது, மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங் 7. நம்பர் 2 ரைஸ் ஆஃப் த பிளானட் ஆஃப் த ஏப்ஸ். 2011ல் அந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஜெனிசிஸ்னு ஒரு பயோடெக் கம்பெனி அல்சைமர் டிசீஸ்க்கு மருந்தை கண்டுபிடிக்க நிறைய சிம்பான்சிஸை காட்டுக்குள்ளேருந்து பிடிச்சி கொண்டு வந்து அது மேலே டெஸ்ட் பண்ணுறாங்க. இவங்க கண்டுபிடிச்ச மருந்தால் ஒரு சிம்பான்சி குரங்கு புத்திசாலித்தனமாக மாறுது. ஆனால் அந்த குரங்கு அட்டகாசம் பண்ணதால் அதை சுட்டு கொலை பண்ணிடுறாங்க. ஹீரோ அதோட குட்டியை வீட்டுக்கு கொண்டு வந்து வளர்த்தவும் ஆரம்பிக்கிறாரு. அந்த குரங்குக்கு சீசர்னு பேர் வைக்கிறாரு. சீசரோட அம்மா உடம்புல டெஸ்ட் பண்ண மருந்தால சீசரும் புத்திசாலித்தனமா வளர ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்துல சீசரை குரங்குகள் அடைச்சி வைக்கிற இடத்துல கொண்டு போய் விட்டுறாங்க. அங்க நம்ம சீசர் குரங்குகள் மீது நடத்தப்படுற கொடுமைகளை எதிர்த்து மனிதர்களுக்கு எதிராக போராட ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் என்னாச்சுங்கிறதா இந்த படத்தோட ஸ்டோரி. இந்த படம் டோட்டலா 3 பார்ட்டா ரிலீஸ் ஆயிருக்கு. மூணுமே வேற லெவல். 3வது பார்ட் மட்டும் பாத்தீங்கன்னா சென்டிமெண்ட்ல பயங்கரமா போட்டு உங்களே அழுகு வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சூப்பரான படம், மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங் 7.6. நம்பர் 1 மைனாரிட்டி ரிப்போர்ட். 2002ல் இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஃபியூச்சரில் க்ரைம்ஸை தடுக்கிறதுக்காக போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஒரு புது டெக்னாலஜியை யூஸ் பண்ணுறாங்க. ப்ரீ காப்ஸ்னு சொல்லக்கூடிய ஒரு 3 ஹியூமன்ஸை போலீஸ் டிபார்ட்மெண்ட் வச்சுருக்காங்க. இவங்க யாராவது கொலை பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்னா அதை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அந்த கொலையாளி யார், கொலை எங்கே நடக்குது எல்லா டீட்டெயில்ஸையும் விசுவலாக காட்டுவாங்க. யாராவது கொலை பண்ண நினைக்கிறாங்கன்னா அந்த கொலை நடக்கிறதுக்கு முன்னாடியே போய் அதை தடுத்து நிப்பாட்டிடுவாங்க. டாம் க்ரூஸும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாரு. இவர் ஒரு கொலையை பண்ணுற மாதிரி விசுவல் காட்டப்படுது. இதுக்கப்புறம் மொத்த போலீஸ் ஃபோர்ஸும் ஹீரோவை துரத்த ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ இவங்ககிட்டருந்து தப்பிச்சு தான் எதுக்காக கொலையை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான காரணத்தையும் தான் வந்து நிரபராதி அப்படிங்கிறதையும் எப்படி நிரூபிக்கிறாரு அப்படிங்கிறதா இந்த படத்தோட ஸ்டோரி. வேற லெவலில் இருக்க அல்டிமேட்டான மூவி. படத்தோட கான்செப்ட் வந்து சூப்பராக இருக்கும். இந்த லிஸ்ட்டில் இருக்க பெஸ்ட் மூவி இதுதான். இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங் 7.7. காய்ஸ், லிஸ்ட்டில் சொல்லியிருக்க எல்லா மூவிஸுமே டாப் டக்கராக இருக்குது. இதில் என்னோட ஃபேவரட் மூவி மைனாரிட்டி ரிப்போர்ட். உங்களுக்கு எந்த மூவி பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய மூவிஸை ரிவ்யூ பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே போல் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவிஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். சி யூ காய்ஸ்.